இனியவை நிகழ்ச்சியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பாபாய் மங்கள்தீப் பூஜா கர்பதீஸ் நிறைய விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த லிஸ்ட்ல வந்து டாப் ஆஃப் தி லிஸ்ட் வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் வந்து அந்த இடத்த வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக். நீங்க வேற எந்த விஷயத்த தவிர்க்கலனா கூட வந்து பரவாயில்ல, ஆனா இதை மட்டும் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்கான காரணம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். அவங்களுக்கு இந்நேரம் வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நிச்சயமா நம்ம ஊர்ல வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ டே என்ன அப்படின்னா வந்து அப்பா பிளாஸ்டிக் ஏதோ கவர் ஃப்ரீயா கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துணியெல்லாம் வச்சு அப்படி வீட்டுல எடுத்து போய் வச்சுக்கிற அந்த மண்ணில் எப்போ மாறும் அப்படிங்கிறத கேட்க போறோம். இன்னைக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக ஈகோ ஃப்ரெண்ட்லியா எப்படி இருக்கிறது, அதுல நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்கு, அந்த லூப்போர்ஸ் எல்லாம் நம்ம தப்பிச்சுக்க முடியாது, அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிற நம்ம சொல்றதுக்காக கிரியால இருந்து ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ சோ மச் சார். வணக்கம். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் ஃப்ரீ டேல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி கிரியா பத்தி சொல்லுங்க, இது என்ன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன், இது எதுக்காக ஆரம்பிச்சிருக்கீங்க? ஓகே, சுருக்கமாக சொன்ன போனால் எங்கள் கம்பெனி கிரியா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் சென்னையில் இருக்கு. நாங்கள் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் எங்கள் ஃபேக்ட்ரியில். வந்து ஒன்று கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இட் இஸ் வீட்டில் செலவைக்கோ இல்லை டிஷ் வாஷ் பவுடர் பாத்திரம் தேய்க்கிறதுக்கோ அது ஒரு டைப் ஆஃப் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு போடுற பொருட்கள், ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேருக்கு போடுற ஹேர் ஆயில் இல்லை ஹேர் வாஷ், இல்லை உடம்புக்கு போடுற பாடி வாஷ் இல்லை ஃபேஸ் வாஷ், அப்புறம் குழந்தைகளுக்கான ப்ராடக்ட்ஸ் நம்ம தயாரிக்கிறோம். ஓகே. அண்ட் இதில் மெயின் திங்ஸ் எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரின்சிபல் இருக்குது. ஒன்று வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு, அதை பற்றி எங்களுக்கு வந்து ரொம்ப கவலை இருக்குது. அதை பற்றி ரொம்ப அக்கறையோடு நாங்கள் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் எந்த அளவுக்கு பாதிப்பு சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்க முடியுமோ அதை மனசில் வச்சுட்டு ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து சேஃப்டி, நம்ம ஹியூமன் யூஸ்க்கு சேஃப்டி, நம்ம யார் நம்ம பொருட்கள் யூஸ் பண்ணுறவங்க நம்ம கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு ப்ராடக்ட் ரொம்பவே சேஃபாக இருக்கணும். அண்ட் இதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 100% ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். எங்கள் ஃபேக்ட்ரியில் எந்த வித ரசாயன பொருட்கள் எந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்குள்ளே வரதே கிடையாது. எல்லா நேரம் செடியிலேருந்து வருது. செடியில் இருக்கிற வேரியஸ் பார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர், இலை, பூ, பழம், கொட்டை, இந்த மாதிரி பார்ட்ஸ் வச்சு இந்திய முறையில், தட் இஸ் நம்ம சித்த வைத்தியத்துலையோ ஆயுர்வேதத்துலையோ எப்படி சொல்லியிருக்காங்களோ இந்த ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த முறையில் எல்லா ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறோம். சுருக்கமாக சொன்னால் இதான் பண்ணிட்டுருக்கோம். கிரியாவில் உங்கள் கிரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேக்ட்ரியிலேயே வந்து 0% வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, முற்றிலுமாக ஈகோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறேன்னு சொல்லுங்கள், முற்றிலுமாக எந்த அளவுக்கு அதை ரீயூஸ் பண்ணலாமோ அதெல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெஜில் செஞ்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்ம அந்த பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறது நம்ம அந்த கேரி பேக் தான் உடனே பேசுகிறோம். நம்ம உடம்புல வந்து எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸில், சேரில், டேபிளில், அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஸோ அந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லவே இல்லையா? இப்போ பிளாஸ்டிக்குன்னு நீங்கள் சொன்ன போனீங்கன்னா வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிளாஸ்டிக் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்குது யூஸ் பண்ணுறதுல. தட் இஸ் நான் சொல்கிறது வந்து லாங் டேர்ம் யூஸ். இப்போ வந்து ஒரு பொருள் வந்து ஒரு 5 வருஷமோ அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷமோ யூஸ் பண்ணுறோன்னா அதில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் சென்ஸ் இருக்குது. பிகாஸ் பிளாஸ்டிக்கே இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமாங்கிற கேள்வி தான் கேட்டுருக்கீங்க நீங்கள் இப்போது. ஐ திங்க் இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலையில் 100% எந்த பிளாஸ்டிக்கே இல்லாமல் இருக்க முடியாது. ரெண்டாவது டைப் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து நம்ம யூஸ் அண்ட் த்ரோ சொல்கிறோம் இல்லையா, ஒரு தடவை யூஸ் பண்ணி குப்பையில் போடுற பிளாஸ்டிக், இதுதான் இப்போ பெரிய பிரச்சனை நமக்கு வருது. இப்போ லாங் டேர்ம் யூஸ் பிளாஸ்டிக், நான் சின்ன எக்ஸாம்பிள் தரேன், ஒரு செல்ஃபோன் சார்ஜர் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து செல்ஃபோன் வந்து உள்ள காப்பர் ஒயர் இருக்குது, மெட்டல் ஒயர் இருக்குது, அது நீங்கள் நேராக வந்து சாக்கெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷாக் அடிக்கும், கண்டிப்பாக உள்ள பிளாஸ்டிக் கவர் தேவை. ஸோ இங்கே பிளாஸ்டிக் இருந்து தான், பிளாஸ்டிக் சீப்பாக இருக்குது, மஸ்ட்டு லைட்டாக இருக்கும், அண்ட் உங்களுக்கு ஷாக் வராமல் இன்சுலேஷன் தரும். ஸோ இந்த பிளாஸ்டிக் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது, கஷ்டம். பட் இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது வெரி குட் பாயிண்ட், விச் இஸ் வந்து நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், வீட்டிலேருந்து பை எடுத்துக்காமல் போகிறோம், இல்லை வெளியில் ஷாப்பிங் போகிறச்சு வெளியில் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி சாப்பிட்றோம், இந்த மாதிரி பிளாஸ்டிக்னால் தான் நமக்கு அதிகமாக பிரச்சனை வருது. பிகாஸ் இந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக். ஸோ முதல் கேள்வி நம்ம கேட்க வேண்டியது வந்து இந்த பிளாஸ்டிக் நம்ம வச்சுருக்கோமே இது வந்து ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை ஒரு நீண்ட காலம் 2-3 வருஷமாக யூஸ் பண்ண முடியுமா, அந்த டைமில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெனி பிளேசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெட்டல் சேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, இரும்பெல்லாம் துருப்பிடிக்கும், காஸ்ட்லியாக இருக்கும், வெயிட் அதிகம், பிளாஸ்டிக் சேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ரெண்டு பேரும் டிபேட் இருக்குது. பிகாஸ் ஒரு மெட்டல் சேர் பண்ணுறது இரும்புலையும் சேர் பண்ணுறதுக்கும் அதுக்கும் நிறைய வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறோம், மைன்லேருந்து அதெல்லாம் வருது. ஸோ பிளாஸ்டிக் ரெண்டுத்துலேயுமே ஓரளவுக்கு பொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் யூஸ் பிளாஸ்டிக் பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும், பிகாஸ் அதில் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம் யூஸ் அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அது கொஞ்சம் பிளானிங் பண்ணால் பண்ணலாம். இப்போ வந்து வெளியில் போகிறச்சு வீட்டிலேருந்து ஒரு பாட்டில் வாட்டர் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை நம்ம துணி பை எடுத்துகிட்டு போகலாம்.
ஸோ இப்படி பண்ணனா வி கேன் ஸ்டாப் தி பிளாஸ்டிக். ஜெனரலாக பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒன்று ஏன் வந்துச்சு அப்படின்னா இயற்கை பொருட்களமாக அழிச்சிடக்கூடாது, அதில் இருக்கிற ரிசோர்ஸஸ்லாம் முற்றிலுமா அழிச்சிடக்கூடாது, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக கொஞ்ச நாள் வரணும் ஒரு ப்ராடக்ட் ஒரு எலமெண்ட் அப்படிங்கிறதுக்காக வந்து தான் பிளாஸ்டிக். ஆனால் உலகமே பிளாஸ்டிக்காக மாறும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார்னு சொல்லலாம். இது நம்மளுக்கே ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த லாங் டேர்மை விட எனக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் கப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. அது போய் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து போகும்போதே ஒரு துணிப்பை எடுத்துகிட்டு போவாங்க, ஆனால் இப்போ நம்ம வெறும் கையை வீசிட்டு போயிட்டு வரும்போது ஒரு 10 கவரோடு வந்து ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு மனநிலை வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஒரு வெரி கான்க்ரீட் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிக்கிம் பிரதேசம் இருக்கு, அது வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் ஃப்ரீ ஸ்டேட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் எப்படி வந்துன்னா சிக்கிம் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் வந்து ஒரு மலைப்பிரதேசம் ஒரு ஹில் ஸ்டேட். அது 1998 வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நிலச்சரிவு நடந்தது, அதில் 27 பேர் உயிரிழந்தாங்க. அது எதனால் வந்ததுன்னா வந்து அதிகமாக பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணி அதை ட்ரைனேஜில் போட்டு ட்ரெயின்ஸ்லாம் பிளாக் ஆகி ஓவரால் அந்த மலையில் ஒரு ப்ரெஷர் வந்து அந்த பிளாஸ்டிக் பைப் யூஸ் பண்ணி அதை டிஸ்போஸ் பண்ண முடியாமல் வந்து பிளாக்கில் வந்து ஒரு நிலச்சரிவு வந்து அதில் 27 பேர் உயிரிழந்துட்டாங்க. இது ரொம்ப ஒரு பெரிய அந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஷாக் வந்ததுனால அவங்க 1998 சிக்கிம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீன்னு அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ப்ராப்ளம்னா ஒரு ஒரு சின்ன ஒரு இடம், அது வந்து ஒரு ஹில் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால இந்த பிளாஸ்டிக்கோட எஃபெக்ட் அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக தெரிஞ்சிருது. பிகாஸ் அங்கே அவங்களால எரிக்க முடியாது பிளாஸ்டிக்கை, சின்ன இடம் ப்ளஸ் ஒரு ஹில் ஏடம் ஈஸியாக பொல்யூஷன் அவங்களுக்கு தெரியும், எரிக்க முடியாது, தூக்கியும் போட முடியல. எனக்கு அவங்களால தூக்கி போகிறது கஷ்டம். இப்போ நமக்கு சென்னையிலலாம் என்ன இருக்குதுன்னா வந்து நம்ம எல்லா பிளாஸ்டிக்கும் கலெக்ட் பண்ணி நம்ம கார்பரேஷன் மூலமாக வெளியில் எங்கேயோ நமக்கு கண்ணில் படாத இடத்துல தூக்கி போட்டுறோம். ஒரு ஒரு 20% பிளாஸ்டிக் எரிச்சும் எரிக்க செஞ்சுருந்தாங்க, அதில் ரொம்ப வந்து பொல்யூஷன் வரும், அது இப்போ பண்ணுறதில்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்கோட எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு சிக்கிமில் ஈஸியாக தெரிஞ்சிருது, பட் நமக்கு இப்போ தெரியல. அதுதான் தட் இஸ் த ப்ராப்ளம், நம்ம கண் முன்னாடி தெரியல. நம்ம யூஸ் பண்ணுறோம், குப்பையில் போடுறோம், அது வேறு யாரோ கலெக்ட் பண்ணிவிட்டு கார்பரேஷன் வந்து வெளியில் எங்கேயோ போட்டுட்டாங்க. ஸோ இதுதான் மெயின் ப்ராப்ளம் வருது நமக்கு பிளாஸ்டிக்கில். ஓகே, இப்போ எல்லாமே தயாரிக்கிறதுக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. எல்லாத்துமே அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு தான் தெரியல. அது அயனாக இருக்கட்டும் இல்லை கோல்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டீலாக இருக்கட்டும், அதே மாதிரி பிளாஸ்டிக்கும் வந்து 50 microns இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து சீப் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை சந்தைப்படுத்தி அதை வந்து விற்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சீப்பான லெவலில் அதை வந்து தயாரிக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ தயாரிக்கிறவங்களே அந்த நார்ம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக அது உள்ளே வந்துடுறதான செய்யும். எஸ், நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. பிகாஸ் இப்போ இந்த 50 microns நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கவர்மெண்ட் வந்து புது அந்த பிளாஸ்டிக் கேரி பேக்குக்கு புது ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. தட் இஸ் பிளாஸ்டிக் கேரி பேக் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது, அதுக்கு நம்ம ஒரு 5 rupees ஒரு 7 rupees வந்து சார்ஜ் போட்டோம்னா அது யூசேஜ் குறையும்னு ஒரு நம்பிக்கையில் பண்ணாங்க. பட் அதில் அண்ட் 50 microns அதுக்கு கீழே வந்து இருக்கிற ரொம்ப மெலிசான பிளாஸ்டிக் பை வந்து பயோடிகிரேட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த 50 microns அட்லீஸ்ட் அந்த லெவலுக்கு பண்ண சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த 50 microns அளவில் வந்தோன்னா அட்லீஸ்ட் திருப்பி ரியூஸ் பண்ண முடியும், இன்னொரு 2-3 பிளாஸ்டிக் ரியூஸ் பண்ணலாம், அது ஒன்று இருக்குது. அதில் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராப்ளம் இந்த இந்த ரூல்ஸ் வந்து ரீசெண்டாக ஒரு 3-4 ஒரு மேபி 5 முன்னாடி வந்த ரூல்ஸ் என்ன ப்ராப்ளம்னா இதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கல. இப்போ நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட், அது ஃபார் அரசாங்க அளவில் அதுதான் பண்ண முடியும். பட் அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, பிளாஸ்டிக் ஒரு பெட்டர் டைப் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்கா இல்லை பயோடிக்ரேடபிள் பிளாஸ்டிக் இருக்கா, அந்த அளவுக்கு இன்னும் இந்த சப்ஜெக்டில் ஆராய்ச்சி நடக்கலை. இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த ரூல்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ஆக்சோ பிளாஸ்டிக்னு ஒன்று கொடுக்குறாங்க, தட் இஸ் அது பயோடிக்ரேடபிள் பிளாஸ்டிக் சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இது காம்பவுண்ட் போடுறாங்க, அது ஆக்சோ பிளாஸ்டிக்னு. ஆக்சுவலாக பயோடிக்ரேடபிள்னா என்ன, வந்து நம்ம அந்த ஒரு இந்த பிளாஸ்டிக் பேக் எடுத்து நம்ம மண்ணில் புதைச்சோன்னா அது வந்து அதில் இருக்கிற இந்த கிருமி வந்து அதெல்லாம் இருக்கும், இந்த புழு பூச்சிலாம் அதை சாப்பிட்டுட்டு அது எருவாய் அதில் புது உயிர் வரணும். அதில் நீங்கள் வந்து விதை போட்டோன்னா ஒரு செடி வரணும். இந்த மாதிரி ஆக்சோ பிளாஸ்டிக்கில் போட்டினா கண்டிப்பாக அது என்ன, அது அந்த இதில் வந்து சின்ன சின்னதாக உடஞ்சி போய் நமக்கு கண்டு தெரியாமல் ஆனால் மண்ணில் இன்னும் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஆக்சோ பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா பல வருஷம் இருக்கும், 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 500 இருக்கலாம், பட் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நிறைய பேர் ஏமாந்து போய் பயோடிக்ரேடபிள் பிளாஸ்டிக்னு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம கஸ்டமர்ஸை நம்ம சிட்டிசன்ஸை மக்கள் சொல்லி தப்பில்லை, ஒருத்தர் பயோடிக்ரேடபிள் பிளாஸ்டிக்னு எழுதியிருக்காங்கன்னா அவங்க நம்புகிறாங்க. என்னக்கா அவங்க போட்டிருக்காங்க இதில் வந்து கவர்மெண்ட் முத்திரை ஏதாவது இருக்கும், கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் இருக்குது. இங்கே கவர்மெண்ட் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாம் அரசாங்கம், என்னென்னா வந்து பயோடிக்ரேடபிள் பிளாஸ்டிக்னா என்ன, நிஜமாகவே பயோடிக்ரேடபிள் பிளாஸ்டிக் இருக்கா, அது பற்றி கொஞ்சம் இன்னும் ரூல்ஸ் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தால் வந்து மக்கள் வந்து யாரும் ஏமாற மாட்டாங்க. ஸோ இப்போ மெயின் ப்ராப்ளம் வந்து பயோடிக்ரேடபிள் பிளாஸ்டிக்னு நிறைய பேர் போட்டாங்க பேரை. ஸோ எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பிளாஸ்டிக் நம்ம செடியில் போட்டோன்னா நம்ம வேலை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக துணிப்பை ஏன் யாரும் எடுத்துன்னு போல பார்க்குறீங்கன்னா மெயின் ரூல்ந்து வீட்லேருந்து பை எடுத்து பிளாஸ்டிக் யூஸை குறைக்கணும், அது நடக்கவே இல்லை. எனக்கு பயோடிக்ரேடபிள் பிளாஸ்டிக்னு ஒரு புது இண்டஸ்ட்ரி வந்துடுது இப்போ.
ஸோ வந்து எதை வேணால் வந்து ஒரு ஈஸியாக பயோடிக்ரேட் பிளாஸ்டிக் நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு அதுக்கு ரூல்ஸ் இல்லை. எதை பயோடிக்ரேடபிள் சொல்லணும் வந்து இப்போ அதுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸே போடல. ஸோ இதனால் நிறைய பேர் ஏமாந்து போய் ஆஹா நம்ம பயோடிக்ரேட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம், 5 ரூபா ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலாக இதே வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பிளாஸ்டிக் பைக்கு 100 ரூபா நல்லா போட்டிருந்தாங்கன்னா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 2 ரூபா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, 5 ரூபா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தட்ஸ் த ப்ராப்ளம். ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து அந்த ஒரு சொல்யூஷன் நோக்கி வந்து போக முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் வழிமுறைகளை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிறைய கேள்விகள் இருக்கு, ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் இனியவர் நிகழ்ச்சி பவர்ட் பை மங்கள்தீப் பூஜை அகர்பத்தி. வெல்கம் பேக். இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாபாய் மங்கள்தீப் பூஜா கணபதி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் அப்படிங்கிறது வந்து நிறைய காமனாக இருக்குது நிறைய விஷயங்களை. குறிப்பாக வந்து இப்போ பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பேப்பர் ஜுவல்லரிஸ் வந்திருக்கு, இது ஒரு நல்ல இதுதான். பட் இப்போ டெரக்கோட்ட அளவுக்கு வந்து இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். ஏன்னா அகைன் பேப்பர் வந்து கட்டிங் டவுன் ஆஃப் ட்ரீஸ் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து லீட் பண்ணுது. ஸோ அவங்க வந்து பிளாஸ்டிக்கை வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓகே அப்படின்னாலும் முற்றிலுமே அதை நோக்கியும் நம்ம வந்து போக முடியாதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. பாருங்க, அப்படியே லேயர் லேயர்லாம் யோசிச்சுட்டே போனாதான் புது புது விஷயமா நம்மளுக்கு வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய கேள்விகள் இருக்கு, அதை லேயர் லேயராக கேட்கலாம். நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துல வந்து இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வராங்க அப்படின்னா வீட்டிலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கும், ஒரு கேரியர் மாதிரி, அதை எடுத்துகிட்டு போவாங்க. டீ வாங்கிட்டு வரணும்னா வந்து அதுக்கு ஒரு தூக்கு இருக்கும், காஃபிக்குன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு தூக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு போகிறது எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸை வந்து பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால் இப்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒன்று மீல்ஸ் வாங்குறோம்னா ஒன்று தனித்தனியாக ஒரு பிளாஸ்டிக் கவர், நம்மளால் எதுவும் பண்ணவும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு செட்டப்பில் இருக்கும்பொழுது வந்து நம்மளுக்கு தெரியுது இது நம்ம என்வாயர்மெண்ட்க்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு. ஸோ தெரியாமல் என்னென்ன பாதிப்புகள்லாம் வந்து ஏற்படுதுன்னு சொல்லுங்கள். குறிப்பாக வந்து அதர் ஸ்பீஷிஸ் விலங்குகளுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது, இந்த பூமிக்கு, அப்புறம் செடிகளுக்கு, மரங்களுக்கு, இந்த மாதிரி எல்லாருக்குமே என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கணக்கே இல்லாத அளவுக்கு பிளாஸ்டிக் வந்து இப்போ கடலில் இருக்கு. இப்போ பல வருஷமாக வந்து பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கடலில் வந்து டம்ப் பண்ணிடுறோம், கடலை திருப்பி துப்பிடுது வெளியில். எக்ஸாக்ட்லி. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெரைன் ஆர்கானிசம்ஸ் மீன்களுக்கெல்லாம் வந்து பல பாதிப்பு இருக்குது. இப்போ வந்து மேற்கொண்டு நம்ம வந்து பார்க்குறோம் என்ன என்ன தெரிய வரும்னா வந்து மேபி நம்ம சரி யார் ஃபிஷ் சாப்பிட்றாங்களோ அதுக்குள்ளே பிளாஸ்டிக் இருக்கலாம், அது எந்த அளவுக்கு அங்கே ப்ராப்ளம் வரப்போகிறதுன்னு வந்து இன்னும் தெரியல. பிகாஸ் ஒரு பிகாஸ் கடல்லேருந்து எப்படி ஒரு ஒரு கணக்கே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் ஒட்டியாச்சாங்க. பட் நம்ம கண்ணில் தெரிகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கவுஸ் மாடுகளுக்கு வந்து எக்கச்சக்கமாக பிளாஸ்டிக்னால பிரச்சனை வருது. இப்போ மாடு பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு வந்து இப்போ வந்து மேயாமல் வந்து இப்போ சிட்டிஸில் இருக்கிற கவுஸ் பஃபலோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குப்பத்தொட்டிலேருந்து சாப்பிட்றாங்க, ரோடில் போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபுட் பேக்கெட் இந்த வேஸ்ட்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ அதிக அளவில் வந்து அவங்களுக்கு தெரியல அந்த வந்து சாப்பாடு கொஞ்சம் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த பிளாஸ்டிக்கும் சாப்பிட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து தனியாக இதுக்கு ஒரு ஃபண்ட் வச்சுருக்காங்க இந்த பசுகளுக்கு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அவங்க வயர் நீங்கள் அறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ பிளாஸ்டிக், 20 கிலோ பிளாஸ்டிக் இருக்கும். ரொம்ப கொடூரமாக ரொம்ப வலியோட நிறைய இந்த மாடுகள்லாம் இப்போது செத்து போகிறாங்க இந்த மாதிரி அதிகளவு பிளாஸ்டிக் சாப்பிட்டு. அவங்களால என்ன இருந்தால் அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஒரு பிளாஸ்டிக் சாப்பிட்டா அப்போ ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் பை நம்மளால் சாப்பிடவே முடியாது ஒன்று. தப்பை தவிர நம்ம பிளாஸ்டிக் சாப்பிட்டாலும் இமீடியட்டாக அது ஒரு ப்ராப்ளம் நமக்கு தெரியும். இப்போ பசு எப்படின்னா வந்து அது வந்து மேபி ஒரு 10 கிலோ பிளாஸ்டிக் சாப்பிட்டாலும் அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். பட் பை தென் இட்ஸ் டூ லேட், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, அது அந்த அந்த ஜீவனை வந்து நம்ம காப்பாற்றவே முடியாது. இப்போ இது வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த மாதிரி ஒரு மாடு இந்த மாதிரி ஒரு எரும மாட்டிலேருந்து வர பால் நம்ம சாப்பிட்டுருக்கோம் இப்போது. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அகைன் இதெல்லாம் வந்து கணக்கை பண்ண முடியாது, இது எக்ஸாக்டாக இதனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு நம்மளால் எஃபெக்ட் பண்ண முடியாது. பட் டெஃபினட்டாக நம்ம பார்க்கலாம் வந்து இந்த மாடு வந்து எந்த எவ்வளோ ஒரு வழியில் எவ்வளோ ஒரு கொடுமையான நிலைமையில் இதனோட தே ஆர் டைங் பிகாஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு நேச்சுரல் சாப்பாடு கிடைக்கல, பிளாஸ்டிக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் எந்த அளவுக்கு கூடுமான அளவுக்கு தவிர்த்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனி கிரியாவில் எங்கள் ஃபேக்ட்ரியை வந்து நாங்கள் ஜீரோ வேஸ்ட் ஃபேக்ட்ரி இல்லை ஜீரோ பொல்யூஷன் ஃபேக்ட்ரியில் கான்செப்டில் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் மெயின் பொல்யூஷன் ஒரு தொழிற்சாலையில் ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன வருதுனா ஏர் பொல்யூஷன் அது அந்த எந்த இண்டஸ்ட்ரின்னு பொறுத்திருக்கு ஆர் வாட்டர் பொல்யூஷன். இப்போ நாங்கள் வந்து மூலிகைகள்லாம் தயாரிக்கிறோம். ஸோ ஏர் பொல்யூஷன் வரதில்லை, புகையெல்லாம் எதுவும் வரது கிடையாது, அந்த பொல்யூஷன் கிடையாது. அண்ட் நாங்கள் 100% மூலிகை யூஸ் பண்ணதுனால அந்த வர பண்ணி தண்ணி வெளியில் வர தண்ணி ஃபேக்ட்ரியில் வர தண்ணி வந்து நாங்கள் நேரம் வந்து செடிக்கோ ஏதோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சேனலே போட்டுடலாம். ஸோ வாட்டர் வந்து ஜீரோ வந்து ஜீரோ வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் இருக்குது. பிகாஸ் எல்லா வாட்டரும் நம்ம திருப்பியும் ரீயூஸ் பண்ணிடுறோம். அண்ட் ஏர் பொல்யூஷன் வந்து ஜீரோ இருக்குது.
அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் மெயினாக எதாவது யூஸ் பண்ணால் மின்சாரம் அது அதுவும் ஒரு அதில் ஒரு பொல்யூஷன் சோர்ஸ். நாங்கள் மின்சாரம் வந்து கரியிலேருந்து வருது நிறைய இடத்துல வருது, ஸோ அங்கே கொஞ்சம் பொல்யூஷன் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு மின்சாரம் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியுமோ பார்த்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து நிறைய வந்து மூலிகைகளை காய வைக்கணும், க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக காய வைக்கணும். அதுக்கு நாங்கள் வந்து ஒரு சோலார் ட்ரைங் ஷெட் யூஸ் பண்ணியிருக்கோம். 100% சோலார் எனர்ஜியில் அது யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு மின்சாரமும் குறைக்கலாம். மேற்கொண்டு வந்து 100% வந்து சோலார் பேனல் வச்சு இந்த மின்சாரமே எடுத்துக்காமல் சோலார் எனர்ஜியில் என்னத்தை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பட் அது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கு. பிளாஸ்டிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக பிளாஸ்டிக் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் பிளாஸ்டிக் உள்ளே வரலாம், பிளாஸ்டிக் வெளியும் போகலாம். இப்போ உள்ளே வரது பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வாங்குற ரா மெட்டீரியல்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய கோணிலையும் வருது, கார்ட்போர்டில் வரும், பிளாஸ்டிக்கில் வரும். இப்போ கார்ட்போர்டில் வரதான் நாங்கள் திருப்பி ரீயூஸ் பண்ணுறோம், இல்லை ரீசைக்ளிங் அமைச்சிடுறோம். பிளாஸ்டிக் கோணியில் நிறைய வந்து விவசாயிகள் இல்லை நிறைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து மூலிகை வாங்குறச்சு அவங்க பிளாஸ்டிக் கோணியில் தான் அனுப்புவாங்க. பட் அதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுட்டு திருப்பி அவங்களுக்கே கொடுத்துட்றோம் அடுத்த தடவை யூஸ் பண்ணுறது, ஏன்னா ரெகுலராக அவங்ககிட்ட சப்ளை இருக்குது. ஸோ இந்த அளவு பிளாஸ்டிக்கை ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து வெளியில் ஒரு ப்ராடக்ட்ஸ் தயாரித்து போகிறது இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் இந்த மாதிரி பேக்கேஜிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 100% நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இது கார்ட்போர்ட், இது வந்து காரிகேட்டட் பாக்ஸ், இது வந்து ரீசைக்கிள் ஏற்கனவே ரீசைக்கிள். வெளியில் இருக்கிற ரேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 100% ரீசைக்கிள் பேப்பரில் நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த முறையில் பிளாஸ்டிக் யூஸ் நம்ம குறைக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ சோப்பு டப்பா பார்த்தீங்கன்னா ஷாம்பு டப்பா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிளாஸ்டிக் இருக்கும். ஈவன் சோப் கூட பாக்ஸில் தான் இருக்கும், ஆனால் வெளியில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம நிறைய பிளாஸ்டிக் யூஸ் குறைக்கலாம். ஆக்சுவலாக பேக்கேஜிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நுகர பொருட்களில் வர பேக்கேஜிங்கில் பிளாஸ்டிக் அதிகமாக இருக்கா, தேவையில்லாத அளவில் அது இருக்குது, அங்கே நம்ம நிறைய ரெடியூஸ் பண்ணலாம். சார் இதில் ஒரு சின்ன சந்தேகம், இப்போ வந்து சோப் வந்து நம்ம வந்து முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஷாம்பு ஆகட்டும், இப்போ ஆயில் என்ன உங்களோட இதில் நீங்கள் வந்து ஆயில் அண்ட் ஷாம்பூஸ்லாம் கொடுக்குறீங்க, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக் அல்லாத வேறு என்ன யூஸ் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்து ஷாம்பூ நாங்கள் வந்து ஷாம்பூன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதில் தண்ணி போட்டு கலந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் வருது, அதனால கண்டிப்பாக வெளியில் பிளாஸ்டிக் பாட்டில் தேவை. இதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்கள் கம்பெனியில் தண்ணி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எதுவுமே நாங்கள் பண்ணுறதில்ல. 100% நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ் தவிர, எண்ணெய்கள் தவிர, ஹேர் ஆயில், ஸ்கின் மசாஜ் ஆயில் தவிர 100% நாங்கள் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து பவுடர் ஃபார்மில் வருது, ட்ரை ப்ராடக்ட்ஸ். நீங்கள் கேட்ட இதே கேள்விக்கோசரம் தான் நாங்கள் பண்ணோம். எப்படி நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு நான் என்னோட பார்ட்னர் வந்து என்ன பண்ணோம்னா வந்து எப்படி நம்ம பிளாஸ்டிக்கை குறைக்கலாம், நிறைய எக்ஸ்பர்ட்ஸோடு அங்கே பேசணும். அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க நீங்கள் தண்ணி எடுத்துட்டீங்கன்னா 100% ப்ராப்ளம்ஸ் ஆகும். எனக்கு தண்ணி ஆட் பண்ண என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து குப்பை பொல்யூஷன் தண்ணி வரும், தண்ணி யூசேஜ் அதிகமாகும். கண்டிப்பாக பிளாஸ்டிக் பாட்டில் தான் போடணும், ஒரு லிக்விட் ப்ராடக்ட்னா கண்டிப்பாக அது பிளாஸ்டிக் பாட்டில் போட்டாகணும். ரெண்டாவது அதில் ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக போடணும். எனக்கு தண்ணி இம்மீடியட்டாக போட்டோன்னா அது கெட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு வருஷம் ஷெல்ஃப் லைஃப் எக்ஸ்பைரி கொடுக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரிசர்வேட்டிவ் போடாகணும். எப்போ நம்ம தண்ணி எடுத்துட்டோமோ ஈக்குவேஷன்லேருந்து 100% ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரை ப்ராடக்ட்ஸ், எல்லாமே ஹேர் வாஷ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர். அஃப்கோர்ஸ் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அது ஒரு இன்னொரு விஷயம், நல்ல விஷயம். பட் மெயின் திங் பார்த்திங்கன்னா வந்து என்வாயர்மெண்ட் ரீசன்கோசரம் நாங்கள் வந்து வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ கேட்டிங்கன்னா இன்னொரு நல்ல கேள்வி கேட்டிங்க, ஆயில்ஸ் அதுக்கு என்ன பண்ணுறோம். ஸோ வந்து தண்ணி எடுத்துட்டோம்னா 90% நல்ல ப்ராப்ளம் அங்கே சால்வ் ஆகிடுச்சு. இப்போ ஆயில்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ஸ்கின்கோ குட் ஹேர்க்கோ வந்து ஒரு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நிறைய பேர் மறந்து போகிறாங்க, அதை நாங்கள் ரிவைவ் பண்ண பார்க்குறோம். கண்டிப்பாக வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் இல்லை ஹேர்க்கு ஆயில் போடாமல் வந்து அது வந்து நம்ம வந்து நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியன்ஸ்க்கு இந்த முறை ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நிறைய பேர் ஹேர் ஆயில் பண்ணுறதில்லை, இல்லை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அந்த ஹேபிட்டும் இல்லை. பட் இதை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம், அதை நம்ம ரிவைவ் பண்ண பார்க்குறோம். ஆயில்ஸு நாங்கள் வந்து வி ஆர் ட்ரைங் டு யூஸ் கிளாஸ் பாட்டில். ஓகே, கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ரீயூஸ் பண்ணலாம். கிளாஸ் பிளாஸ்டிக் கூட இந்த விதத்தில் பெட்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து திருப்பி திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணலாம். இப்போ கிளாஸ் பாட்டில் நீங்கள் கொடுத்து ரீயூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ அப்படியே நாங்கள் வந்து ட்ரைங் டு ரெடியூஸ். 100% பிளாஸ்டிக் குறைக்க முடியும் முடியல, இன்னும் ஒரு 90% குறைச்சிருக்கோம். நைஸ், டு பி ரொம்ப ஹானஸ்ட்டாக நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் நீங்கள் சொல்கிறது வந்து உங்களோட ப்ராடக்ட்டை நல்லா நினைக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். பட் பொதுவாக நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா மண்ணில் தான் எடுக்கிறோம் பிளாஸ்டிக் எல்லாமே உலகத்துலேருந்து தான் வருது, திருப்பியும் அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியே இந்த இடத்துல போட்ட முடியாது, அந்த டெக்னாலஜி நம்மளால் வந்து முடியலையா, தயாரிக்க தெரியுது அது திருப்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலான்ற கேள்வி சந்தேகம் கியூரியாசிட்டி நிறைய பேர் கிட்ட இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அது மண்ணிலேருந்து தான் வருது, ஆனால் வந்து ரொம்ப கஷ்டம் திருப்பியும் அதை ரீயூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து பிளாஸ்டிக் பேக்கில் வந்து ரோட் போடுற மாதிரி ஒரு டெக்னாலஜியை கிரியேட் பண்ணார்.
பட் எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் அதை அடாப்ட் பண்ணிக்கல, அவருக்கு வந்து அதுக்கு முக்கியத்தன்மை கொடுக்கல. ப்ளஸ் அவர் வந்து ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டிக் தான் அவரால் யூஸ் பண்ண முடியுது. இப்போ எல்லா பிளாஸ்டிக்கும் அவரால் யூஸ் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் பிளாஸ்டிக், மேபி பேக், அதுலேயும் சில ரூல்ஸ், அது வந்து சுத்தமாக இருக்கணும், ஈரமாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த மெயின் ப்ராப்ளம். ஒன்று நம்ம தயாரிச்சோம்னா அது வந்து பிளாஸ்டிக்கில், அது வந்து ரீயூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது இந்த மாதிரி இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ மேபி ஹோப் இருக்குது கண்டுபிடிக்கலாம், பட் ரொம்ப டிஃபிகல்ட் பிகாஸ் அதனோட பிளாஸ்டிக்கோட நேச்சர் அது வந்து நம்ம பர்மனெண்ட்டாக மாற்றிட்டோம். அதை ஒன்று. ரெண்டாவது நீங்கள் மெயின் ப்ராப்ளம் பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா, வெறும் பிளாஸ்டிக்காக இருந்ததுன்னா நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃபோன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் பிளாஸ்டிக் இருக்குது, கவர்லாம் பிளாஸ்டிக் இருக்குது, பட் உள்ள வேறு நிறைய மெட்டீரியல் மெட்டல்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நம்ம வேறு ஒரு மூணாவது டைப் ஆஃப் பொருள் கிரியேட் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ இதுலேருந்து பிளாஸ்டிக்கை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். பிகாஸ் பிளாஸ்டிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை தனியாக இருக்குது, பிளாஸ்டிக்னு இருக்குது, பட் பிளாஸ்டிக் நிறைய இடத்துல சேர்ந்து மற்ற மெட்டீரியல்ஸோடு சேர்ந்து நம்ம ஒரு மூணாவது டைப் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறோம். இதனால தான் பிளாஸ்டிக்கை திருப்பியும் வந்து ரீயூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ தட் இஸ் த சொல்யூஷன். ஸோ 100% நம்மளால் வந்து தவிர்க்க முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து புரியுது. இன்ஃபேக்ட் நீங்களும் அதை தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து இவ்வளோ குப்பைகள் எடுத்துகிட்டு போய் நம்ம கூட்டுறோம், அதில் இவ்வளோவில் வந்து இவ்வளோ வந்து பிளாஸ்டிக் தான் இருக்குது. அந்த அளவு வந்து கம்மியானாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் வரும். அண்ட் வந்து மக்கள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லெஸ் யூசேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வச்சுட்டாலே போதும், அவங்களே நோ யூசேஜ் அப்படிங்கிறதுக்கு நோக்கி வந்து போயிடுவாங்க இல்லையா. நிச்சயமா. ஆனால் நீங்கள் இன்னைக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்முறையாக அதை எப்படி வந்து மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம். இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து இதுக்கு முன் வருவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் வந்து நேச்சருக்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக செய்வீங்க அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் சார். மிக்க நன்றி சார். வணக்கம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது இனியவை என்று பாபாய் மங்கள்தி பூஜா கணபதி. வெல்கம் பேக். இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பாபாய் மங்கள்தி பூஜா அகர்பதிகள் எப்படி வந்து பிளாஸ்டிக்கை தவிர்க்கலாம் அப்படிங்கிற இந்த ஒரு நாளோட ஒரு நல்ல தொடக்கமாக இருந்தது. நம்மளுடைய கெஸ்ட் சொன்ன நிறைய விஷயங்கள் இல்லையா, கொஞ்சம் வந்து கஷ்டம்தான், அதை நம்ம வந்து ஒத்துக்கணும். ஆனால் முயற்சி செய்தால் வந்து எல்லா விஷயமே வந்து சாத்தியப்படும். முதல்ல ஒரு சேலஞ்ச் வைக்கணும். உங்கள் உடைகள், அதாவது ஹெட்ல இருந்து கால் வரைக்கும் எந்த பிளாஸ்டிக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னாலும் நிறைய பேர் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆமாம், என்ன பண்ணுறதுப்பா, எல்லாம் இந்த கிளிப்பு கம்பெனியை அதுக்கப்புறம் அந்த கம்மல் வந்து சேர கம்பெனி எல்லாம் கூட இருக்குது வச்சுக்கோங்க. அது மாதிரி எல்லாமே பிளாஸ்டிக்ல அவங்க ஒழிக்கணும். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மார்பக அரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மார்பக காம்பை பற்றிய ஒரு விதமான அரிப்புகளினால் ஏற்படக்கூடிய தொந்தரவை எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒரு குறிப்பு. இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்மளுடைய பருவநிலை மாற்றங்கள் வந்து நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதன் காரணமாக நமக்கு வந்து வியர்வை அதிகமாக சுரக்கிறது, சுத்தமின்மை நமக்கு ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு காரணம் என்னென்னா, நாம் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள், அதாவது இன்றைக்கு நம்ம வந்து குளியல் முறைகளில் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள், வாசனை திரவியங்கள், மற்றும் வந்து பலவிதமான துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சோப்புகள், இதிலெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒவ்வாமை வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த உள்ளாடைகளில் படிஞ்சிருக்கும். இந்த படிஞ்சு இருக்கக்கூடிய உள்ளாடைகள்லேருந்து நமக்கு என்ன பண்ணுது, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தடவை நம்ம உள்ளாடை மாற்றணும். அதுவே வந்து இன்றைக்கி வந்து மிக அதிகமான நேரம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வேதிப்பொருள்களினால் நாம் ஒரு உடை போட்டோம் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வேதிப்பொருள்கள் நம்மளுடைய வியர்வையின் மூலமாக உடம்பில் கலந்து நமக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படுத்தும். அதன் விளைவாக என்ன பண்ணுதுன்னா, இன்றைக்கி நிறைய தோல் பிரச்சனைகள் வருது. சாதாரண அரிப்பில் ஆரம்பித்து தோல் செதில் செதிலாக உரியது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக 1 மாதத்துலேயே அது வந்து அதிகமாக பரவிடுது. இது ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அடுத்தவருக்கு பரவும் அப்படின்னு கூட பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தோல் அரிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, முக்கியமாக வந்து மற்ற இடங்களில் இருப்பதை விட இந்த மார்பக காம்பு பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு கவனம் செலுத்தணும். அதற்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மார்பக அரிப்புகளினால் ஏற்படும் ஒவ்வாமைக்கு நம்ம வந்து என்ன விதமான முதிரைகளை செய்யலாம்னு பார்த்தோம்னா, முதல் முதிரை வந்து தேனீ முதிரை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த விதமான ஒவ்வாமையாக இருந்தாலும் முதல்ல நம்ம தேனீ முதிரை அப்படின்னு ஒரு முதிரை செய்யணும். இரண்டாவதாக, எந்த இடத்துல நமக்கு அந்த ஒரு விதமான ஒவ்வாமை வருகிறதோ அதற்குண்டான முதிரை.
இப்போ நம்ம மார்பு பகுதி அப்படின்றதுனால கச்சை முதிரை இரண்டாவதாக செய்கிறோம். மூன்றாவது முதிரை இந்த ஒவ்வாமையானது இரத்தத்திலிருந்து முழுவதுமாக நமக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும், அதற்காக வருண முதிரை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். முதல் முதிரை தேனி முதிரை, இரண்டு கைகளிலுமே உங்களுடைய ஆள்காட்டி விரலை சுருட்டி பெருவிரல் அடியில் வைக்கிறீங்க. இப்போ பெருவிரலை கொண்டு வந்து நடுவிரலினுடைய பக்கவாட்டில் அப்படி தொடணும். இது வந்து தேனி முதிரை. எந்தவித ஒவ்வாமையாக இருந்தாலும் உடனடியாக வேலை செய்யக்கூடிய ஒரு முதிரை இது. முதல் முதிரையாக செய்யணும். இரண்டாவது முதிரை கச்சை முதிரை, உங்களுடைய இடது கையில் வந்து மகாசிரசு முதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதிரை வைத்து வலது கையினுடைய பெருவிரலை கொண்டு வந்து இடது கையில் அந்த விரல் எங்கே தொட்டிருக்கீங்களோ அங்கே வைக்கணும். மற்ற விரல்லாம் அப்படி வச்சுருக்கணும். இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இது இரண்டாவது முதிரை. மூன்றாவது முதிரை வருண முதிரை, பெருவிரல் நுனியில் சுண்டு விரல் நுனியை தொட்டு இந்த மாதிரி வச்சுருக்கணும். இது மூன்றாவது முதிரை. ஒவ்வொரு முதிரையுமே 20 நிமிடம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி அரிப்புகளுக்கு வந்து என்ன மூலிகைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசிக்காய் பொடி நமக்கு தெரியும். மாசிக்காய்னு ஒரு காய் இருக்குது, அந்த காய் வாங்கிக்கோங்க. நிலவேம்பு உங்களுக்கு தெரியும், அந்த நிலவேம்பு பொடி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து மஞ்சள், நம்ம சாதாரண மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அந்த மஞ்சள். இப்போ ஆண்களாக இருந்துச்சுன்னா கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தலாம், ஏன்னா அந்த மஞ்சள் நிறம் ஒட்டாமல் இருக்கும். அதனால் பொதுவாக கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு வச்சுக்கோங்க. மாசிக்காயும் நிலவேம்பும் கஸ்தூரி மஞ்சளும் சம அளவு பொடி, அரைச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பொடியை தனித்தனியாக அரைச்சி எடுத்து மூன்று பொடிகளையும் சம அளவு எடுத்து கலக்கிக்கிறோம். கலக்கி தண்ணியில் குழப்பி வச்சுட்டு குளித்து முடிக்கும்போது இந்த அரிப்பு இருக்கிற இடத்துல இந்த பொடியை தேய்ச்சி குளித்து பாருங்கள். அதுக்கடுத்தது வந்து மறுபடியும் நீங்கள் சோப்பெல்லாம் எதுவும் போட வேண்டாம், தண்ணி மட்டும் ஊற்றி கழுவிட்டு தொடச்சிக்கணும். ஒரு 4 நாட்களிலேயே அந்த அரிப்புலாம் குறைஞ்சிரும். துணையாக இந்த முதிரை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராமல் இருக்கும். அற்புதமான தீர்வுகள் இது, எளிமையான தீர்வுகள். நலம் பெற வாழ்த்துகிறேன், மீண்டும் சந்திப்போம். நல்ல ஒரு முத்திரையை கற்றுக்கிட்டோம். இந்த ஸ்ப்ரிங் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங் வாட்டர்ஸ் வந்து ஊற்று தண்ணி, அதாவது இந்த கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், அதில் நீங்கள் வந்து ஒரு சந்தேகமே பட தேவையில்ல, அப்படியே பிடிச்சிட்டு ஒரு 250 ரூபான்னு விற்றுருவாங்க நம்ம ஊரில் இல்லையா. அந்த மாதிரி ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு கிடைக்கவே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஸ்ப்ரிங் வாட்டர் ரொம்ப ஸ்பெஷலாக நினச்சி அதை தேடி போயிட்டு இருப்பாங்களாம். தேடி போக போக கிடச்சிட்டே இருந்தான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து காட்டுக்குள்ளே போக போக தான் அது உள்ளே போய் டென்ஸ்டாக இருக்க பகுதியில் மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தான். அதுலேருந்து என்ன பண்ணிட்டாங்களா, அந்த ஸ்ப்ரிங் வாட்டர் வந்து நம்ம எப்படியாவது வந்து வெலை பண்ணி விற்றுணும், அது ஒரு ஸ்பெஷலான விஷயமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களாம். ஸோ எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம கிடைக்க விடாமல் குறைச்சிட்டே இருந்தோம், அதோட அளவு குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அது பின்னால் வந்து ஒரு பாட்டிலுக்குள்ளேயோ இல்லை பேக்கேஜ்குள்ளேயோ வச்சு ஒரு விலையை வந்து ஸ்டிக்கர் ஒட்டி விற்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்தா தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போய் மாட்டிப்போம். ஆனால் முத்திரை யோகா மாதிரியான சில நல்ல விஷயங்கள் நம்ம வந்து ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் உள்ள ஒளிஞ்சிருக்கு இல்லையா அதுக்கு. எக்ஸாக்ட்லி, நீங்களே அப்படி நினச்சிக்கலாம். இதே மாதிரி நிறைய கருத்துக்கள் நம்ம ஒளிச்சு வச்சு உங்களுக்கு காட்ட போகிறோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா இது உங்கள் இனியவாய் நிகழ்ச்சி பவர்ட் பை மங்கள் தீப் பூஜை அகர்பதி. வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பாபாய் மங்கள் தீப் பூஜாகள் பத்திகள். ஸோ இந்த பிளாஸ்டிக்கு இன்னைக்கு எக்கச்சக்கமான மாற்றுகள் வந்துட்டு இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து பிளாஸ்டிக் எப்படி வந்து ரீசைக்கிள் பண்ணலாம், இல்லை ஆல்டர்னேட்டிவ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து பிளாஸ்டிக் ரோட்ஸ். ஆனால் அதை தவிர்த்து இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரீசைக்கிள் பண்ணிட்டே வந்து வராங்க வரும். இன்ஃபேக்ட் ஒரு கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூரை முழுக்க வந்து பிளாஸ்டிக்கால ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்கால வந்து பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் வந்து இருக்கு, பட் அதை கரெக்டாக கொஞ்சம் சந்தேகப்படுத்தணும், மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும், மக்கள் மத்தியில் அதை வந்து கொஞ்சம் ப்ரோபகண்டா பண்ணா வந்து எல்லாரும் முன் வருவாங்க தானே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு. கரெக்டா சொன்னீங்க. அப்படிதான் ஒரு சின்ன கதையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஐலாண்ட்ல மாட்டிக்கிறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல் கரையில வந்து எல்லா பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாமே வந்து சேருது. இந்த மாதிரி ரேண்டமா உலகம் ஃபுல்லா இருந்து வந்து சேர்றதை வச்சு ஒரு குட்டியா ஒரு ராஃப்ட் மாதிரி ஒன்று பண்ணிடுறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தப்பிச்சு போயிட்டு கேஸ்டவே மாதிரியான ஒரு கதை தான் இது சரிங்களா. அது போய் அப்பதான் அவர் என்ன சொல்றாரு, அதுல ஒரு டயலாக் ஒன்று வரும், இப்பதான் எனக்கு தெரியுது பிளாஸ்டிக் அப்படிங்கிறது உலகத்தை அழிச்சாலும் இன்னைக்கு என்ன காப்பாத்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. பட் முற்றிலுமா நம்ம ஒரு விஷயத்தை வந்து தவறு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பிளாஸ்டிக் அப்படிங்கிறத கரெக்டாகவும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். பட் எனவே நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, டாக்டர் வந்து வெயிட் பண்ணிருக்காரு, அதனால தான் எனக்கு டக்கு ஞாபகம் வந்துச்சு. பட் டாக்டருக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கு அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம். நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் நம்ம ஆட்டிசம் குறித்த பல்வேறான தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆட்டிசத்திற்கான அறிகுறிகள் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த அறிகுறிகள் இப்போ அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய குறைகளை அந்த குழந்தைகள் வந்து குறையோடு இருப்பாங்க, இதில் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட தோணவே தோணாது. ஏன்னா நம்முடைய குழந்தை வந்து குறை இருக்காது அப்படின்றது.
இப்போ ஒரு வயசு ஒன்றரை வயசு வரைக்கும் பேசலைன்னா கூட பெற்றோர்கள் என்ன சொல்லிடுவாங்க, இல்லைடா உங்கள் அப்பா கூட பேசாமல் தான் இருந்தான், அவன் பேசிடுவான், குழந்தை பேசிடுவான், லேட்டாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க கொஞ்சம் பேர், பெற்றோர்கள் சொல்லிடுவாங்க. அப்போ அதற்கும் பிறகும் வந்து ப்ளே ஸ்கூல் போன பிறகு தான் சில ஆசிரியர்கள் சரியாக கவனித்து இந்த மாதிரி பெற்றோர்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்களுடைய குழந்தை வந்து தனியாக உட்காந்துருக்குறான், மற்ற குழந்தைங்களோட பேசுறதில்ல, நம்ம சொன்னாலும் திரும்பி பார்க்குறதில்ல, எங்கேயோ வெறிச்சு வெறிச்சு பார்க்குறான், மேலெல்லாம் பார்த்துட்ருக்குறான் அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு தான், என்னாச்சு பிரச்சனை, நல்லா தானே இருக்குது, வீட்டிலலாம் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு திரும்பவும் தோணும், நல்லா தானே இருக்கான் வீட்டிலலாம், லேசாக பேச மாட்டேறான், அது ஒரு பெரிய பிரச்சனையாக, இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கள கூட்டிகிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அப்போ அங்கே நிலை இருக்குன்னா அதுக்கப்பிறகு அவங்க எக்ஸ்ரே, இசிஜி ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியில் எல்லாமே நார்மல் ஸ்டடி அப்படின்னு வந்துட்ட பிறகு, அதற்கு பிறகு சொல்லுவார் அந்த டாக்டர், சொல்லுவார் மேபி இது வந்து ஆர்டிசமாக இருக்கலாம், நீங்கள் எதுக்கும் இந்த டாக்டர் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ அதற்கு பிறகு அதற்குள்ளேயே கிட்டத்தட்ட 3-4 வயசு முடிந்து விடக்கூடிய ஒரு நிலை கூட இருக்கலாம். அப்போ இதற்கு முன்பாகவே இந்த ஆர்டிசம் குழந்தைகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு தகவலையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அந்த தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டிசம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிடி ஸ்கேனோ, எம்ஆர்ஐ ஸ்கேனோ, பிளட் டெஸ்ட்டோ, யூரின் டெஸ்ட்டோ, ஸ்கேன் டெஸ்ட்டோ, இல்லைன்னா மரபியல் டெஸ்ட் மாதிரியான விஷயங்களோ இன்னும் உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிற கசப்பான உண்மையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேஷண்ட் இவங்க நம்மளை பார்க்க வரும்போது கூட பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஃபைலாக தூக்கிட்டு வருவாங்க, நிறைய ஃபைலை தூக்கிட்டு வருவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேப்பர் ஷீட்டெல்லாம் வச்சுக்கிட்டு, இந்த டாக்டர் பார்த்தது, அந்த டாக்டர் பார்த்தது, இங்கே எடுத்த டெஸ்ட்டு, அங்கே எடுத்த டெஸ்ட்டு, இந்த எம்ஆர்ஐ, இந்த சிடி, இந்த இசிஜி, இப்படிலாம் கணக்கு வழக்கு இல்லாமல் அந்த கட்டுக்கட்டாக தூக்கிட்டு வருவாங்க. அப்போ ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிசத்தை கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனைகள் அப்படின்னு ஒரு பரிசோதனை, இன்னும் அந்த பரிசோதனை கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிறது உண்மை. அப்போ இந்த ஆர்டிசத்தை நம்ம எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிற அடுத்த கேள்வி நமக்கு நம்ம முன்னால் எழுகிறது. அப்போ இதை வந்து ஈஸியாக, இந்த தகவல்கள் தெரிந்திருந்தால் ஒரு பெற்றோர்களாலோ, இல்லைன்னா அந்த குழந்தைகளுடைய தாத்தா பாட்டிகளாலோ, இல்லை அந்த குழந்தைகளுடைய உற்றார்களாலோ இதை வந்து ஈஸியாக கண்டறிந்து விட முடியும். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நான் பேசுகிற இந்த விஷயத்தை வந்து ஒவ்வொரு பள்ளி ஆசிரியர்களும், குறிப்பாக பாலர் பாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளே குரூப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை, இந்த தகவலை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். தெரிந்து கொண்டால் அவர்கள் வந்து டாக்டரை விட ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியும். ஏன்னா டாக்டர்னா கூட ஒரு அதிகபட்சம் ஒரு 5-10 நிமிஷம் அந்தளவு தான் டாக்டர் வந்து பேஷண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் பெற்றோர்களை விட ஆசிரியர்கள் அந்த குழந்தைகள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு அவங்களோட பழகிறது, அவங்க பேசுகிறது, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸு, அவங்களுடைய நடவடிக்கை அத்தனையும் வாட்ச் பண்ணக்கூடிய அந்தளவு வாய்ப்புள்ளவர்கள் வந்து ஆசிரியர்கள் தான். அப்போ அரசே என்ன பண்ணலான்னா, இந்த ஆர்டிசம் குறித்த அந்த விழிப்புணர்வு விஷயங்கள், ஆர்டிசம் குறித்த கருத்துக்களை எல்லா பள்ளி ஆசிரியர்களுக்கும், குறிப்பாக வந்து ப்ளே குரூப்பில் பாடம் நடத்தக்கூடிய, இல்லைன்னா பால்வாடின்னு சொல்லப்படுகின்ற பால்வாடியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அவங்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை வந்து அரசும் ஏற்படுத்த வேண்டும். இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது அவர்கள் வந்து இந்த தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கேள்வி இருக்குது. இப்போ ஒரு வயசுக்கு முன்னாடியக்கூடிய இந்த ஆர்டிசத்தினுடைய குறைபாடுகளை கண்டுபிடிக்கலாம். எப்படி ஒரு வயசுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமா, இல்லையே 2 வயசுக்கு பிறகு தானே தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அப்போ ஒரு வயசுக்கு முன்னாடி என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து ஏதாவது வெங்காயம் வெங்காயம்னா வெங்காயத்தை கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க. அப்போ தக்காளி அதெல்லாம் கடிச்சு சாப்பிடுவாங்க. அப்போ இந்த வெங்காயம் கடிக்கின்ற போது இந்த வெங்காயத்தில் வந்து அந்த சல்ஃபர், அந்த கேஸ் வந்து வரும். சாதாரணமாக பெரியவங்களே கடிச்சு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அதனுடைய நெடி வந்து நாசி வழியாக கண்ணில் போயிட்டு கண்ணீர்லாம் வரும். ஆனால் இந்த குழந்தைகள் அந்த வெங்காயத்தை எடுத்து மென்று மென்று சாப்பிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி மென்று மென்று சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி இந்த குழந்தைகளால் சாப்பிட முடியுது, வெங்காயத்தை வச்சுட்டு நம்ம இது ஆர்டிசமா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லைங்களா. கண்டிப்பாக இந்த இது குறித்த தகவல்களை அடுத்த நம்ம நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்களை கேட்டு எங்களோட ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்த பற்றின சீரியஸ்னஸ் நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது டெய்லி டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம். காலையிலனால ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறோம், பட் ஈவினிங்க்கு மேலே ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு பீரியட் லாஸ்ட் ஃபீலிங்கில் இருக்கீங்க. அந்த டாக்டர் டெய்லி வந்துட்டு வந்து கொஞ்சம் தட்டி எப்படியே பாருங்க, கான்சியஸ் இருங்க, கான்சியஸ் இருங்க, இவங்களை ஒரு நாள் கூட விட்டுறக்கூடாது, அப்படியே லெத்தாஜிக்காக விட்டுருவாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற விஷயம் தானே. ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற விஷயங்களை நம்ம கவர் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன இடைவேளை விட்டு கவர் பண்ண நினைக்கிறேன். இது இனிய வயின்று பாபை மங்கள் தீ பூஜா அகர்பத்தி. வெல்கம் பேக். இனிய வயிறு நிகழ்ச்சியாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பாபை மங்கள் தீ பூஜா அகர்பத்தி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ட்ரூ. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளாஸ்டிக்கை வந்து கண்டுபிடிச்சப்போ வந்து ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. ஏன்னா வந்து இப்போது துணி பேக்ஸோ இல்லை வந்து பேப்பர் பேக்ஸோ வந்து சில விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியாது. ஆனால் பிளாஸ்டிக் ஒரு பெரிய ஒரு மாற்றாக வந்தது. அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய விஷயமா அதை வந்து பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதை வந்து புறந்தள்ளணும் அப்படின்னு நம்ம வந்து பேசும்பொழுது அன்னைக்கு இருந்த தாட்டையும் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருக்கிற தாட்டையும் அன்னைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு விஷயம் வரும்பொழுதே அதை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாத தான் காரணம்னு நினைக்கிறேன். அந்த பிளாஸ்டிக் வச்சு நம்மளோட கல்ச்சரையும் நம்மளோட வே ஆஃப் திங்கிங்கும் நீங்கள் வந்து நிறையா ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் பென்லாம் இருக்காது. இப்போ வந்து எல்லாமே பிளாஸ்டிக் பெண்ணை மாறிச்சு. ஃபர்ஸ்ட் விட்டன் பென் இருக்கும், மெடல் பென் இருக்கும். இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக்னு ஏன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயம் வந்து சீக்கிரமாக போயிடப்போகுது அப்படின்னு நம்மளும் நம்புகிறோம். நம்மளுக்கும் ரீசைக்கிள் பண்ணி புது புது விஷயங்களாம் வாங்குறதுக்கு ஆசை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு, பெர்மனெண்ட்டே எதுவுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ப்ளஸ் ரீசைக்கிள் பண்ணிட்டே இருக்கணும், புதுசாக ரீசைக்கிள் பண்ணிட்டே இருக்கணும் ஆனால் ஹாரி பாட்டர் சீரீஸ் எழுதின அந்த பெண்மணி ஏன் எழுதினாங்க அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு கிராஜுவேஷன் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு பேர் த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபெயில்யூர், தோல்வியினால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் அந்த தலைப்பு. அதில் அவங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் 42 இயர்ஸ் ஆகும்போது கொடுத்த ஒரு கிராஜுவேஷன் அட்ரஸ். அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து 21 வயசில் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை நான் முடிவு செஞ்சேன். 21 வருஷத்துக்கு அப்புறம் நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் வந்து நான் என்ன பெற்றுக்கொண்டேன், கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் வந்து ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தேன், ஒரு ஏழை அப்பா அம்மா. அவங்க வந்து என்னை விருப்பப்பட்டு ஒரு இதில் படிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் படித்தேன். அவங்க என்னை விட்டுட்டு போன உடனேயே நான் எந்த கிளாஸ் படிக்கணுமோ அதை விட்டுட்டு வேறு ஒரு கிளாஸில் போய் படித்தேன். அவங்க வந்து கிராஜுவேஷன் அட்ரஸ்க்கு வந்தப்போ தான் நான் இதை படிச்சிருக்கேங்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சது. அது ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா கிரீக் மித்தாலஜி, லாட்டின் மித்தாலஜி இதெல்லாம் படித்தாக்க எதுவும் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை கிடைக்காது. ஒரு ஆனால் நான் வந்து படித்தது என் சந்தோஷத்துக்காக படித்தேன். அது அவங்களுக்கு வருத்தம் தான். நான் வெளியே வந்துட்டேன், படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டேன். ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டேன். எனக்கு ஒரு குழந்தை, ஒரு கேர்ள் சைல்டு. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியூர் ஆகிட்டேன். நான் எப்படி வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்தது. நான் காலேஜில் படிக்கும்போது இந்த லஞ்ச் அவர்ஸ் எல்லாம் உட்காந்து சில ஸ்டோரிஸ்லாம் எழுதிட்டுருப்பேன். எப்போ பார்த்தாலும் படிக்கிறது எழுதுறது இதுதான் எனக்கு. ஆனால் எப்படியோ வந்து எக்ஸாமினேஷனை எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிற நாக் தெரிஞ்சதுனால நான் பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டேன். இப்போ 7 வருஷம் கழித்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ரொம்ப ஒரு துயரத்தில் இருந்தேன். ஆனால் அந்த ஃபெயிலியூர் வந்து எனக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்தது. ஏன்னா ஒரு தோல்வி அடையும் போது தான் தேவையில்லாததெல்லாம் நம்ம உரிச்சிருவோம். வசதியாக இருக்கும்போது ஒரு கார் வாங்குவோம், தேவை இருக்கோ இல்லையோ ஒரு கார் வாங்குவோம், தேவை இருக்கோ இல்லையோ சில பொருள்களை வாங்குவோம். 2 செல்ஃபோன் வச்சுருப்போம், 2 கம்ப்யூட்டர் வச்சுருப்போம், ஒரு கார் பட்டை வாங்குவோம், அதை வாங்குவோம், இதை வாங்குவோம், இஷ்டத்துக்கு வாங்கி வச்சுருப்போம். ஆனால் வசதி இல்லாமல் ஒரு தோல்வி அடையும் போது தான் இது தேவையா இல்லையே, இது இல்லாமல் கூட வாழ முடியுமே, இது இல்லாமல் கூட வாழ முடியுமே, இது ஆடம்பரமாச்சே அப்படிங்கிறது. ஸோ இன்னசென்சியலெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து ஸ்ட்ரிப்பு பண்ணுறது ஃபெயில்யூர்.
அப்புறம் அந்த அம்மா சொன்னது, ஃபெயில்யூர் தான் வந்து எனக்கு பல விஷயங்களை புரிய வச்சது. முதல்ல நான் யாருங்கிறதே என்னுடைய ஃபெயில்யூர். ஏன்னா சக்ஸஸ் ஆகும்போது நாமளே நம்மளை அறியாமல் நம்ம தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டத்தை எடுத்து மாட்டிக்கிறோம். நம்ம பெரிய ஆள், நம்ம தோக்கவே மாட்டோம், நம்ம கில்லாடி, நாம் நம்மளை விட ஜீனியஸ் யார் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். தோல்வி அடையும் போது தான் நாம் யார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். ரெண்டாவது, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், நம்ம எங்கே நிற்கிறோம், இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் ஃபெயில்யூனுடைய பெனிஃபிட்ஸு. இதையெல்லாம் நான் உணர்ந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுது, அந்த ஒரு அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அந்த இதில் போய் வேலைக்கு சேர்றாங்க. அம்னஸ்டி இன்டர்நேஷ்னலுங்கிறது என்னென்னா, இந்த பல நாடுகளில் வந்து அடக்குமுறை அரசாங்கங்கள் இருக்கிற இடத்துல அந்த அங்கே இருக்கக்கூடியவங்க ஏதோ போராட்டம் பண்ணாங்கன்னா அதை அவங்க வந்து பயங்கரமாக தண்டிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தண்டிக்கப்படுறவங்க அல்லது அரசாங்கத்தால் தேடப்படுறாங்களே, அவங்கள வந்து அவங்க வீட்டு மெம்பர்ஸ் இங்கே அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. இங்கே வந்து அவங்கள ஒரு பாதுகாப்பாக வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவங்கள அந்த மென்டல் ஷாக்கில் இருந்தெல்லாம் விடுவிக்கிறது தான் இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல். அதில் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் பாய் ஒருத்தன் வரான். அவங்க அந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏதோ கிளர்ச்சி பண்ண ஒருத்தன். அவன் வந்து ஒரு பெரிய ஒரு நைட்மேர்ஸ் மாதிரி இருக்குமா அவனுக்கு, அவன் பட்ட அனுபவங்கள், அந்த டார்ச்சர், சித்திரவதை. இவனை தப்பிக்க வச்சதுக்காக அவனுடைய ஒரே சிஸ்டரை அவங்க தூக்கில் போட்டுடுறாங்க. அந்த மாதிரி ஒரு அவனை வந்து விடுவிக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்ததான். இந்த அதாவது நான் அப்போ தான் அந்த ரவுலிங் சொல்கிறாங்க, நாமெல்லாம் நம்ம நாடுகளில் எவ்வளோ சுதந்திரத்தோடையும் எவ்வளோ சந்தோஷத்தோடையும் இருக்கோம் அப்படிங்கிறத அங்கே போய் தான் நான் உணர்ந்தேன். நம்ம வாழ்க்கை எவ்வளோ ஒரு பிளெஸ்ட் அப்படிங்கிறத அப்போ தான் நான் உணர்ந்தேன் அங்கே வர்றவங்கள பார்த்தா. அதே நேரத்தில் இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல்ங்கிறது எவ்வளோ ஒரு நல்ல மனித மனசு உள்ள மனிதர்களால் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா, நான் போய் வேலை செய்யும்போது இந்த ஒவ்வொன்றையும் நான் பார்த்து 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 எனக்குள்ளே ஒரு பெரிய இமேஜினேஷன் வர ஆரம்பிச்சுது. நான் வேலை செஞ்சுட்டு லஞ்ச் ஹவர்ஸில் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அந்த டைமில் நான் இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு ரெண்டாவது, ஒன்று வந்து ஃபெயில்யூர், ரெண்டாவது இமேஜினேஷன். அப்போ தான் நான் வந்து இமேஜின் பண்ணேன் அந்த சுச்சுவேஷனில் என்னை வச்சு பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது நம்மளாம் என்ன நினைக்கிறோம், நிறைய டைம் நமக்கு கிடைச்சதெல்லாம் கிராண்டட்னு நினைக்கிறோம். காலையில் சாப்பாடு கிடச்சிச்சின்னா சாப்பாடு சாப்பிட்றோம். இந்த சாப்பாடு கிடைக்காமல் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம நினைக்கிறோமா? இந்த சாப்பாடு கிடைச்சதுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோமா? அல்லது இது கூட கிடைக்காமல் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்காம, இது சாதாரண ஒரு சாம்பாருக்கு மட்டும் இருக்குது, கொஞ்சம் சட்னி ஒரு நாலஞ்சு இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொன்முருகலாக தோசை இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படிலாம் நம்ம நினைக்கிறோமே, இது கிடைக்காமல் எத்தனை பேர் இருப்பாங்கங்கிற அந்த இமேஜினேஷன் என்னை ட்ரிகர் பண்ணது. அந்த இமேஜினேஷனால் தான் நான் இந்த மாதிரி எழுத முடிஞ்சது, இந்த மாதிரி சீரீஸ்லாம் கொண்டு வர முடிஞ்சது. இது ரெண்டுமே எனக்கு ஃபெயில்யூரால் கிடைச்சது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் கல்லூரியில் யார் நண்பர்களாக இருந்தார்களோ அவர்களோடு இன்றும் தொடர்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. மிக அற்புதமான ஒரு உரை. நாம் வந்து ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தோல்வி என்பது நம்முடைய ஆணவத்தை அகற்றுகிறது, நாம் யார் என்று உணர்த்துகிறது. தோல்வியிடமிருந்து கற்றுக்கொண்டால் மறுபடியும் தோல்வியடையாமல் நம்மை காப்பாற்றி கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். இந்த பிளாஸ்டிக்கான வேர்ல்டில் கடைசியில் உங்களோட ஹானஸ்டான ரியல் ஸ்பீச்சை கேட்டு எங்களோட ஷோ முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ வேர்ல்டு அப்படிலாம் பேசிட்டோம், கடைசியாக அதை ஒரு நல்ல வெப்சைட் சொல்லிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கூட முடிக்க போகிறோம்னே நம்மகிட்ட ஒரு கண்டென்ட் இருக்கு, என்ன பண்ணுறது தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் யா, இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட் தான் வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக்ஸ் நம்ம எப்படி வந்து புறக்கணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் எப்படிப்பா வேணாம் வேணான்றீங்க, எங்கே திரும்பினாலும் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி வந்து மனசுக்குள்ளே வந்து எழுந்ததை எங்களால் வந்து கேட்க முடியுது அப்படிங்கிறதுனால பிளாஸ்டிக் ஃப்ரீ லைஃப் .com அப்படிங்கிற வெப்சைட் தான் நடிச்சிட்டு வந்திருக்கேன். PLASTIC FREELIFE பிளாஸ்டிக் ஃப்ரீ லைஃப் .com. என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிளாஸ்டிக்காக இருக்கு. இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம்? இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன், ஜுவல்லரி. நிறைய வந்து பிளாஸ்டிக் பேஸ்ட் ஜுவல்லரி வந்து வருதுன்னு போது இன்னைக்கு வந்து எல்லாரும் டெரக்கோட்டாக்கு மாறிட்டு இருக்காங்க, பேப்பர் ஜுவல்லரிக்கு மாறிட்டு இருக்காங்க, இல்லை இமிடேஷன் ஜுவல்லரிஸ் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து மாறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பென்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பேப்பர் பென்ஸ் வந்திருக்கு, டெரக்கோட்டாவில் பென்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உடன் பென்ஸ்லாம் வந்துட்டுருக்கு.
இருக்குது. இதை தாண்டி இன்னும் நெக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று வந்துட்டே இருக்கு இல்லையா. ஆனால் புறக்கணிக்கவே முடியாத விஷயங்களெல்லாம் கூட எப்படி நம்ம வந்து இது மூலயமா வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டி ஐடியாஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன் பிளாஸ்டிக்கை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் சொல்லியிருக்காங்க. நைஸ், ஒரு நல்ல எக்ஸ்டென்ஷனோட நல்ல வெப்சைட் கொடுத்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். முற்றிலுமா நாங்கள் சொன்ன விஷயம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ உலகமாக மாறணும். அது நம்ம வீட்டில் இருந்தால் ஆரம்பிக்கணும், நம்ம செல்ஃப் கிட்ட இருந்தால் ஆரம்பிக்கணும். தங்கம் மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் மாதிரி வந்து தங்கத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் கருத்தோடு நாங்கள் இன்னைக்கு முடிச்சுக்கிறோம். திருப்பி நாளைக்கு காலையில் 8 மணிக்கு உங்களும் சந்திக்கிறோம். அதற்கும் பாபா என்றாட சொல்லிட்டு எஸ்கேப் ஆக போகிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் சமயம் இனியவாய் என்று பாபாய் வாங்க தீப் பூஜா கணபதீஸ்.